வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 18 ரொட்டீன், அதாவது இது வந்து ஒரு 2-3 டேஸ் பேக் நான் வந்து எடுத்த வீடியோ தான் வந்து இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் என்னால் அது வந்து கண்டினியூ பண்ணவே முடியல. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சண்டே ப்ளாக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சண்டே வந்து எப்படி போச்சு, நான் அன்றைக்கி டே வந்து எப்படி எனக்கு நான் என்னெல்லாம் ரெசிபீஸ் மேக் பண்ணேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி காலையிலே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து காலையிலே வந்து கவர் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு காலையிலே எழுந்து ஃபர்ஸ்ட் வந்து வாக்கிங் வந்து வந்தாச்சு. ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்துருது. ஸோ இப்போ வந்து லீவ் இருக்குது, இங்கே ஒரு 10 டேஸ் வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்து கொஞ்சம் வாக்கிங் ஒர்க் அவுட் இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் காலையில் எழுந்துருவேங்க. ஸோ எழுந்து வாக்கிங் மட்டும் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ வாக்கிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 9,000 ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். 7:45 ஆச்சு. ஸோ ஒரு 6:30 சம்திங் வந்தோம். ஸோ 7:45 அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எப்படியா 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஆனால் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ போகிற வழியில் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பறிச்சுட்டு போனேன். ஸோ முருங்கைக்கீரை கொஞ்சம் கொழுந்தாக பறிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ரொம்ப முத்தி இருந்ததுன்னா ஒரு ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் ரெண்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக நான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ வயிறு வந்து ப்ளோட்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரி எது சாப்பிட்டாலும் வயிறு வந்து புஸ்ன்னு ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ வயிற்றில் ஏதாவது கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் ஸோ அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து தண்ணி குடிக்க வந்துட்டேன். ஸோ தண்ணி வந்து 1 லிட்டர் தண்ணி. ஸோ தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அந்த வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா லெமன் புழிஞ்சதுனால கலர் வந்து மாறி இருக்குது. ஸோ நீங்கள் லெமன் புழியாமலும் சாப்பிட்லாம், பட் ஆனால் லெமன் புழிஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாயா எடுத்திருந்தேன். ஸோ பப்பாயை கட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், ஸோ அதில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சீசனில் கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடுங்க, ஏன்னா அப்பப்போ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா, கோதுமை தோசை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கோதுமை தோசைக்கு ஒரு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கட்டி கட்டியாக ஆகாது. அதுவே நீங்கள் மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கட்டி கட்டி ஆகும். நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லாவே இருக்கும். ஸோ மாவு வந்து நல்லா தோசை ஊற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமலும் ரொம்ப கட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த தோசைக்கல்லை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா தோசை போட்டுட்டேன். ஸோ கோதுமை தோசையில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் வந்து நீங்கள் எண்ணெய் போடவே தேவையில்லை. ஸோ எண்ணெய் இல்லாமலே உங்களுக்கு சூப்பராக தோசை வரும். சில தோசைலாம் வந்து தோசைக்கல்லோட ஒட்டிக்கும் எண்ணெய் இல்லைன்னா, பட் ஆனால் கோதுமை மாவு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஸோ நல்லா வெந்து சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா சில டைமில் வந்து ஸ்டொமக் பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கோதுமை ராகி இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா குக் பண்ணி சாப்பிட பாருங்கள். அண்ட் அதில் இதிலே வந்து நான் ஒரே ஒரு எக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ தோசையிலே ஸோ பாயில் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு எக்கை முழுசாக வெள்ளையும் மஞ்சளும் ரெண்டுமே கலந்த மாதிரி எக் தோசை மாதிரி ஒரே ஒரு தோசை மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா வந்து அத்தை வந்து சமைச்சிருந்தாங்க. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சமைக்க மாட்டேன். ஸோ எனக்கு என்ன வேணுமோ மெயின் கோர்ஸ் ஏதோவோ அதை மட்டும் பார்த்துப்பேன். சைடிஷ்ஷு குழம்பு ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சு வச்சுக்கிறதே எடுத்துப்பேன். ஸோ தனியாக எனக்குன்னு செஞ்சேன் அப்படின்னா ஸோ நிறையா செஞ்சிருவேன், வீணாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வீணாகுதேன்னு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ ரைஸுனால் ரைஸு இல்லைனா தோசை இல்லைனா மில்லட்டு ஸோ இந்த மாதிரி எது வேணால் எடுத்துப்பேன். அண்ட் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதால் தாங்க என்னால் வந்து உங்கள் கூட வந்து பெருசாக எதுவும் ஷேர் பண்ணிக்க முடியல, அதனால தான். ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கு தோசை, அது கூட வந்து அத்தை மீன் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த மீனில் இருந்த சாந்தும் மீனும் எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கும்பர் நல்லா பெரிய குக்கும்பராக எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வாக்கிங் போகணும், பட் ஆனால் நடக்க முடியல. ஏன்னா காலையில 10,000 ஸ்டெப்ஸ் நடந்ததுனால ஈவினிங் வந்து சுத்தமாக நடக்கவே முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ அப்போயே எனக்கு வந்து உடம்பு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணால் போகும்போதே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அந்த தண்ணி வந்து
எவ்வளோ குடிக்க முடியுமோ ஸோ அவ்வளோ குடிச்சிருவாங்க. ஸோ எனக்கு வந்து அது மட்டும் குடிக்கலைன்னா இன்றைக்கி அந் ஸ்கின் செம்ம ட்ரை ஆகும், உங்களோட லிப்ஸ் வந்து செம்ம ட்ரை ஆகும். ஸோ இப்போ சம்மர் வந்ததுனால நம்ம அதிகமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும், உடம்பு வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கடி வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம சம்மரில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணவே மாட்டோம், ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு நம்ம குடித்தா தான் நமக்கு வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணவே முடியும். ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸே எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னாச்சுன்னா, எனக்கு வந்து சி செக்ஷன். ஸோ அதனால் நான் வந்து பில்லோ வச்சு படுக்கக்கூடாது. ஆனால் சில டைமில் என்ன பண்ணுவேன்னா பில்லோ வச்சு படுத்துருவேன். ஸோ படுத்து முடிச்சுட்டு காலைல எழுந்தும் போது எழுந்த முடியாது. ஸோ கழுத்து வலி வந்துடும், கழுத்து வந்து செம்மையாக வந்து பெயினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நான் இத்தனை நாளும் அப்படி இப்படின்ட்டு வாக்கிங்கும் போவேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கிட்டே இப்படி தாங்க போச்சு. நாளையிலேருந்து ரெகுலரான விலாக் வந்துடும். அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. பாய்.